ஹாய் ஃப்ரெண்ட் ஸோ இந்த விடலேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இருக்கக்கூடிய ஜாப் அத்தனை அப்படிதான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணால எலிஜிபிள் தான் ஸோ அதுக்கு மேலே ட்வெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ பி டெக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வனக்கப்பர் அசிஸ்டன்ட்டு லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ் போஸ்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேலரி வந்து போஸ்டிங் கேத்த மாதிரி வந்து உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலெவ்ஸும் இருக்கும் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன்த் ஜூன் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி டிஸ்ட்ரிக் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமெல் எல்லாருமே எலிஜிபிள் தான் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ கஷ் இதாக வந்து அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தென் அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்ட் போஸ்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லேப் ரிசர்ச் கேட்டகிரி அதாச்சும் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சிலர் டிகிரியில் வந்து சயின்ஸ் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஏஜ்ஜில் இருந்து தேர்ட்டிக்குள்ள வந்து இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்ட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுத்து படிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்த போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கெட்டகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து வந்து நீங்க பாஸ் பண்ணாலே போதும் அதுக்கு மேலே வந்து நீங்க பிபி டெக்கு டுவெல்த்து டிப்ளமோன்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் மினிமம் வந்து எயிட்டின் ஏஜ்ல இருந்து டுவெண்ட்டி செவன் ஏஜ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாண்ட மாதிரி சொல்லிருக்காங்க எஸ்சி கேட்டகிரிக்கு எஸ்டி கேட்டகிரிக்குலாம் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட சேலரி வந்து ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி ப்ளஸ் உங்களோட செல்ஃப் அட்ரெஸ்டட் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா த ஹெட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் லைக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நார்மல் அதாவது ஜென்ரல் அண்ட் எஸ்சி எஸ்டி எஸ்இஎஸ்டி பிட்யூ கேண்டிட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிடி மூலியமாக எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ நேஷனலைஸ் பேங்கில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வித் அப்ளிகேஷன் ஃபார்மோட இதுவும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ